நீட்தேர்வு நடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கையை வளர்த்து நாமக்கல் வந்து நீட் தேர்வு வேண்டும் சொல்றீங்க. இவ்வளவு முறைகேடுகள் நடந்து அப்பட்டமா வெளியே தெரியுது, மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை. ஒரே ஒரு முறைகேடு நடந்தாலும் சரி, இதே தேர்வு ஏத்துக்கலாம். நாமக்கல் எந்த தேர்தலில் இந்தியாவிலும் முறைகேடு நடக்கல, எல்லா தேர்தலையும் நடக்குது. தேர்வில் தான் சொல்றேன், எல்லா தேர்வுலையும் முறைகேடு இந்தியாவிலும் நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நீட்லேருந்து எல்லாத்திலையும் நடக்குது. ஒரு இடம் இரண்டு நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும், அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து. ஏழை எளிய மாணவர்கள் என்று பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கு. புள்ளி விவரங்கள் வந்து வருட வருடம் தேர்ச்சிகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. அதன் அடிப்படையில் இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால், தமிழகத்திலே படிக்கும் மாணவர்கள், கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்கள் கூட பல மாநிலங்களிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில் இந்த தேர்தலில் வெல்கிறார்கள் என்பது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை. தமிழக அரசை பொறுத்தவரையில் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பயிற்சியை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு மாணவர்கள் பெற்றோருக்கு செய்யும் அநீதி. அதுக்குதான் சொல்றேன் தம்பி, அரசு வந்து ஒரு தலைபட்சமாக தாங்கள் நினைத்ததையே நினைத்துக் கொண்டு மாணவர்கள் படிப்பில் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். மற்ற மாணவர்கள் படிக்கிறப்ப ஒரு சில மாணவர்கள் படிக்காத காரணம் என்ன? ஒழுங்கா இருக்கணும் மாணவர்கள். அரசு கோச்சிங் சென்டர் ஒழுங்கா இருக்கணும் சொல்றோம். அவர்களுக்கு தேர்வு வேண்டான்னு அதுல கவனம் செலுத்தாம இருந்தால் அது தவறு. பள்ளிகள் படித்து முடிந்து மருத்துவர்களான காலகட்டம் போய் இந்த நீட் வந்ததுக்கு பிறகு பெட்டிக்கடை போல அங்க தனியார் கோச்சிங் சென்டர்ல திறந்து வச்சு லட்சக்கணக்கில் பீஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் தனியார் மையத்தை நோக்கினா அந்த பயணமா தான் இருக்க தவிர, ஏழை எளிய மாணவர்கள் போய் படிக்கக்கூடிய ஒரு இடமா அது மாறல. நீட் பரீட்சை வந்ததுக்கு அப்புறம் தரம் உயர்ந்திருக்கு, மாணவர்களுடைய செயல்பாடு உயர்ந்திருக்கு, எம்பிபிஎஸ் எம்டி சேர்றவங்களுடைய உயர்வு கூடி இருக்குறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதனை தாண்டி வியாபாரமாக்கக்கூடிய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மத்திய மாநிலங்கள் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அதற்கேற்றவாறு அவர்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும்.